சீனாவில் முஸ்லிம் மக்களின் பள்ளிவாசல்களை இடித்து அதன் மேல் கட்டப்படும் ஹோட்டல்கள், இது பற்றிய விரிவான தகவலை இன்றைய ஆய்வின் தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். சீனாவின் உய்கர் முஸ்லிம் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளில் 1.5 மில்லியன் மக்கள் இன்று சித்திரவதைகள் மற்றும் துன்புறுத்தல்களுக்கு ஆளாகி வருகின்ற நிலையில் உலக நாடுகளில் பல இதனை அறிந்தும் சீனாவுடனான வர்த்தக தொடர்புகள் பாதிக்கப்படும் எனும் காரணத்தினால் இது தொடர்பாக எதிர்கருத்தினை முன்வைக்கவும் தயங்குகின்றன. தற்போது அமெரிக்கா சீனாவிற்கு எதிராக பொருளாதார தடைகள் விதித்தாலும் சின்ஜாங் மாகாணத்தின் முஸ்லிம் மக்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை நடாத்தின சீனா இதனை தனது உள்நாட்டு விடயம் எனவே மீண்டும் மீண்டும் கூறி வருகிறது. மக்கள் துன்புறுத்தப்படுதல், தாக்கப்படுதல், உடல் உள ரீதியாக சித்திரவதைகள் செய்யப்படுவதற்கான ஆதாரங்கள் போதுமான அளவில் கிடைத்தும் சர்வதேச சமுதாயம் இதற்கு எதிராக குரல் எழுப்பப்படாத பட்சத்தில் இந்த குற்றங்களை நடாத்துவது சீனாவாக இருந்தாலும் இதற்கான பொறுப்பு உண்மையில் ஆதாய நோக்கத்திற்காக மௌனம் சாதிக்கும் ஏனைய நாடுகளையுமே சாரும். இதற்கு சில உதாரணங்களின் தொகுப்பே பின்வருவன. அமெரிக்காவின் 100 வருட பெருமை வாய்ந்த ஹில்டன் ஹோட்டல் உலக புகழ் வாய்ந்த இந்த விடுதி, இதன் புதிய கட்டுமான திட்டம் தற்போது சீனாவின் சின்ஜாங் மாகாணத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சிறிது காலத்திற்கு முன் இப்பிரதேசத்தில் முஸ்லிம் மக்களின் பள்ளிவாசல் ஒன்று இருந்து சீன அரசாங்கத்தினால் இடிக்கப்பட்டுள்ளது. சீன அரசு சின்ஜிங் பகுதியில் முஸ்லிம் மக்களின் அடையாளங்களை அழிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றமை ஏற்கனவே அறியப்பட்டது. உதாரணமாக இங்கே பிறக்கும் குழந்தைகளுக்கு முஸ்லிம் பெயர்களை வைப்பதற்கு கூட தடை விதிக்கப்பட்டது. இதே நோக்கத்திற்காகவே குறித்த பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டுள்ளதோடு தற்போது அந்த இடத்தில் அமெரிக்காவின் ஹில்டன் ஹோட்டல் கட்டப்படுகிறது. இந்த பகுதியை அடுத்துள்ள சித்திரவதை முகாம்கள் அனைத்தும் கட்டுமான பணிகள் நடைபெறும் இடத்திலிருந்து மிக அருகில் உள்ளமையால் அதன் பார்வை புலத்திலே உள்ளது. வெளிப்படையாக சீனாவின் இன அழிப்பு நடவடிக்கைகளை அமெரிக்கா நேரடியாக அனுமதிப்பதை எடுத்து காட்டுவதாக உள்ளதால் அண்மையில் அமெரிக்க பாராளுமன்ற உறுப்பினர் இந்த திட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என மனுவொன்றினை சமர்ப்பித்துள்ளார். இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயம், ஹில்டன் ஹோட்டல் கட்டுமானமானது சீனாவின் இன அழிப்பு கொள்கையை வெளிப்படையாக புலப்படுத்துவதாக உள்ளதால் இந்த திட்டம் நிறுத்தப்படுவதற்கான கட்டளை வழங்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் இதில் அமெரிக்காவின் குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி ஆகிய 2 முதன்மை கட்சிகளின் உறுப்பினர்களும் கையெழுத்திட்டிருந்தனர். உண்மையில் ஹில்டன் ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு இங்கே நடைபெறும் விடயங்கள் யாவும் தெரிந்தே உள்ளது. ஆனாலும் சீனாவின் இன அழிப்பு முயற்சிகளை அவர்கள் எந்த விதத்திலும் குறிப்பிடாமல் இந்த திட்டத்தினை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கு ஹில்டன் உரிமையாளர் கூறும் பதில், குறித்த திட்டம் சீன கட்டிட குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதாகும். ஆனால் கட்டுமான பணிகளை மேற்கொள்வது எந்த குழுவாக இருந்தாலும் நிறுவனத்திற்கு அதன் பெயரில் ஆரம்பிக்கப்படும் அனைத்து திட்டங்களிலும் ஆதிக்கம் செலுத்துவதற்கான உரிமை உள்ளது. இதேபோல் வேறு குழு நாசசத்தை வலியுறுத்தும் விதமான கட்டுமான பணிகளை மேற்கொள்ளுமாக இருந்தாலும் அமெரிக்காவின் ஹில்டன் நிர்வாகம் அதனை அனுமதிக்குமா என கேள்வி இங்கே எழுகிறது. ஆஸ்திரேலிய ஆய்வறிக்கை ஒன்றின்படி இதுவரையில் சீனாவில் 16,000 பள்ளிவாசல்கள் இடித்து அழிக்கப்பட்டுள்ளன அல்லது வேறு கட்டிடங்களாக மாற்றப்பட்டுள்ளன. மீதமிருக்கும் பள்ளிவாசல்கள் உளவு பார்க்கும் பணிக்கு பயன்படுத்தப்படுகின்றன. இங்கே பள்ளிவாசல்களுக்கு செல்லும் அனைவரும் பதிவு செய்த பின்னரே உள்நுழைய முடியும். மேலும் பள்ளிவாசல் அகப்புறம் வெளிப்புறம் முழுவதும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதனால் இங்கு செல்லும் மக்களின் ஒவ்வொரு அசைவும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. 2018 சின்ஜாங் மாகாணத்தில் அரதுஸ் பிரதேசத்தில் சீன பள்ளிவாசல் ஒன்றினை இடித்து தரமட்டமாக்கியது. இதன் பின் இந்த வருடம் அதே இடத்தில் பொது கழிப்பறை ஒன்றினை கட்டியுள்ளது. 2019 மற்றொரு பள்ளிவாசல் மதுபானம் மற்றும் சிகரெட் விற்பனை செய்யும் கடையாக மாற்றப்பட்டது. சீனா முஸ்லிம் அடையாளங்களை அழிப்பது மாத்திரமன்றி அவர்களின் நம்பிக்கையை அவமதிக்க முயல்கிறது என்பது இதனூடாக வெளிப்படையாக தெரிகிறது. உண்மையில் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக உள்ள சீனா அதன் பொருளாதார பலத்தை வைத்தே தான் மேற்கொள்ளும் அநீதிகளுக்கு எதிராக பிற நாடுகள் குரல் கொடுக்க முடியாத வண்ணம் ஆதிக்கம் செலுத்துகிறது. சீனாவை எதிர்க்க முயல்வோர் இதனால் தமது வர்த்தக நடவடிக்கைகள் பாதிக்கப்படும் என அச்சம் அடைகின்றனர். ஆனால் இந்த அநீதிகள் நிறுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் அதற்கான ஒரே ஆயுதம் பொருளாதாரம் மாத்திரமே. சீனாவுடன் பொருளாதார தொடர்புகளில் உள்ள பெரும்பான்மை நாடுகள் ஒரே சமயத்தில் சீனா மீது தடை விதிக்குமாக இருந்தால் அல்லது பொருளாதார திட்டங்களை நிறுத்துமாக இருந்தால் இதன் மூலம் சீனாவிற்கு நஷ்டம் ஏற்படுவது மாத்திரமன்றி சீனாவின் பொருளாதார பலமும் சரி ஆரம்பிக்கும். ஆனால் இதற்கு குறித்த நாடுகளும் அவற்றிற்கான லாபங்களை கைவிட வேண்டிய நிலை இருக்கும். இதனாலேயே பல நாடுகள் இவ்வாறான முயற்சிகளுக்கு தயங்குகின்றன. ஏனைய நாடுகள் தாமதிக்கின்ற ஒவ்வொரு நாளும்
சீனாவின் பல லட்சக்கணக்கான மக்கள் சித்திரவதைக்கு உட்பட்டு வருகிறார்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.